ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நகரத்து வீதியில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. அதன் உள்ளே ஒரு கணவன், மனைவி, 5 வயது மகன், வயதான அப்பா என 4 பேர் பயணித்தார்கள். கணவன் காரை ஓட்ட மனைவி அருகில் உட்கார்ந்து இருக்க குழந்தை பின் சீட்டில் தாத்தாவோடு விளையாடி கொண்டிருக்கிறான். கார் ஒரு மெடிக்கல் கடையில் நிற்க அவன் இறங்கி தந்தையிடமிருந்து மருந்து சீட்டை வாங்க, தந்தை, சும்மா ஒரு 4 நாளைக்கு வாங்கிட்டு வாப்பா போதும், டாக்டர் அப்படித்தான் எழுதி கொடுப்பாங்க என்றார். அதை கேட்ட மகன், நீங்கள் சும்மா இருங்கப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி 1 மாதத்துக்கு வாங்கிக்கலாம் எல்லா மருந்தையும். சரியா 1 மாதம் சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் சரியாகிவிடும் என்றபடி மருந்து சீட்டை வாங்கி சென்று எல்லா மருந்துகளையும் வாங்கி வந்தான். குழந்தை தன் அப்பாவின் பாசத்தை கவனித்து கொண்டு இருந்தான். அடுத்ததாக கார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நின்றது. மகன், என்னென்ன பழங்கள் பிடிக்கும் அப்பா என்று தந்தையிடம் கேட்க, ஏதாவது 1/2 கிலோ வாங்கிட்டு வாப்பா போதும், எதுக்கு தேவையில்லாத வெட்டி செலவு என்று தந்தை சொல்ல, இதை கேட்ட மருமகள், இதையெல்லாமா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, போய் எல்லாத்துலேயும் 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்க என்றதும் குழந்தை தன் அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்தான். 2 கைகளிலும் நிறைய பழங்கள், ஹார்லிக்ஸ் என, தாத்தாவுக்காக இவ்வளவு பொருட்களை சந்தோஷமாக வாங்கி வரும் அப்பாவை பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தான் சிறுவன். கார் கிளம்பியது. சிறிது நேர பயணத்துக்கு பின் கார் ஒரு கட்டிடத்தின் வாசலில் நின்றது. அது ஒரு முதியோர் இல்லம். வாங்கி வந்த பொருட்களையெல்லாம் கணவன் மனைவி இருவரும் கஷ்டப்பட்டு சுமந்து சென்று உள்ளே வைத்தார்கள். மருந்து எல்லாம் தவறாம சாப்பிடுங்கப்பா, ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க என்றபடி இந்த மாதத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு திரும்பி செல்ல, முதல் நாள் பள்ளியில் விட்டு சென்ற குழந்தையைப் போல் அந்த முதியவர் தன் மகனை பார்த்து நிற்க, பேரன் மட்டும் எதுவும் புரியாமல் டாட்டா காட்டியபடி சென்றான். கார் சென்று கொண்டிருந்தது. குழந்தை முன் சீட்டில் உட்கார்ந்து இருக்க மனைவி பின் சீட்டில் அமர்ந்து இருந்தாள். ஏக்கத்துடன் குழந்தை தன்னுடைய அப்பாவிடம், ஏப்பா, தாத்தாவை நம்ம வீட்டிலே வச்சிக்காம இங்கே விட்டுட்டு வர்றோம் என்று கேட்க, அதற்கு அந்த குழந்தையின் தந்தை, அதுவாப்பா, தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதுதான் இங்கு விட்டுட்டு வரும், இங்கு இருந்தாத்தான் தாத்தா சந்தோஷமா இருப்பார் என்று அந்த சிறுவனின் தந்தை கூறினார். அப்பொழுது அந்த சிறுவன் மீண்டுமாக தன்னுடைய தந்தையிடம், அப்படியாப்பா, அப்ப உங்களுக்கும் வயசாயிடுச்சுன்னா நான் இங்கே தான் கொண்டு வந்து விடணுமா என்று குழந்தையின் கேள்வியில் அதிர்ந்து போய் பிரேக்கை அழுத்த, காதை கிழிக்க வேண்டிய சத்தம் அவர்களுடைய நெஞ்சை கிழித்தது. ஆம், இனியவர்களே, முற்பகல் செய்த வினை பிற்பகல் தானே வரும். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஆகவே மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை நல்லதை செய்வோம். நல்லவர்களாக மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வோம்.